வணக்கம். உலக எய்ட்ஸ் தினம். 1988 முதல் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. HIV ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் என அழைக்கப்படும் கொடுமையான வைரஸ் மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்திகளை அழித்து உடலில் வேகமாக பரவி உயிர் செல்களை அழிக்கும் திறன் வாய்ந்தது. இந்த வைரஸே எய்ட்ஸ் நோய்க்கு முக்கிய காரணமாகும். உலகில் அதிக எய்ட்ஸ் நோயாளிகளை கொண்ட நாடுகளில் இந்தியா 3வதாக உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி இந்தியாவில் 2.1 மில்லியன் பேருக்கு இந்த நோய் பாதிப்பு உள்ளது. அதில் 36% பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். HIV பாதுகாப்பற்ற உடனுறவு, பரிசோதனை செய்யப்படாத இரத்தம் மற்றும் எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்ட தாயிடம் இருந்து குழந்தைகளுக்கு ஆகிய 3 முக்கிய வழிகளில் பரவுகிறது. அரசு மருத்துவமனைகளில் HIV பரிசோதனை செய்யவும் உரிய சிகிச்சை அளிக்கவும் வசதிகள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நோயாளிகளின் பதிவேடுகளை ரகசியமாக பராமரிக்கவும் வசதிகள் உள்ளன. HIV-ஐ ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதன் மூலம் அது எய்ட்ஸ் என்ற முழு வல்லமை வாய்ந்த உயிர்கொல்லி நோயாக வளர்வதை தவிர்த்துவிட முடியும். HIV-இன் ஆரம்ப கால அறிகுறிகள்: எடை குறைதல், தொடர்ந்து இருமல், நகம் பிரிந்து அவற்றின் வண்ணங்கள் குறைவது, தலைப்பு, தசைகள் மற்றும் மூட்டுகளில் வலி, தலைவலி, தோளில் எரிச்சல் ஆகியவை ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. HIV பாதிப்புகளை சிகிச்சை செய்வதை விட வராமல் தவிர்ப்பதே நோக்கமாக கொண்டு செயல்படுவோம். இன்று உலக எய்ட்ஸ் தினம். இனி ஒரு விதி செய்வோம், எய்ட்ஸை ஒழிப்போம். நன்றி.